ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் ரூபாய் 10 கோடியில் கூடுதல் கட்டிடம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடிக்கல் நாட்டினார். ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் ரூபாய் 10 கோடி மதிப்பில் கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் திரு கமல்கிஷோர் தலைமை தாங்கினார். மருத்துவ நலப்பணிகள் தென்காசி இணை இயக்குநர் பிரேமலதா வரவேற்றார். தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடிக்கல் நாட்டி கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான பணியினை தொடங்கி வைத்தார். நெல்லை எம்பி ஞானத்திரவியம், தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசுகையில், தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையில் கட்டமைப்பை மேம்படுத்துகின்ற வகையில் அதிநவீன மருத்துவ வசதிகளை மக்கள் பெறும் வகையில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆலங்குளம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் 2114 சதுர அடிப்பரப்பில் 2 தளங்களுடன் கூடிய சாய்வு தளம், மின்தூக்கி வசதி, அறுவை சிகிச்சை அரங்கம், பிரசவ வார்டு, மருந்தகம் உள்ளிட்ட வசதிகள் இந்த புதிய கட்டிடத்தில் அமையப்பட உள்ளது. இந்த பணியை நான் துவக்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன், இவ்வாறு அமைச்சர் கூறினார். இந்த விழாவில் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன், பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால், ஆலங்குளம் நகர செயலாளர் வக்கீல் நெல்சன், ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை, ஒன்றிய கவுன்சிலர் ஆலடி எழில்வாணன், பேரூராட்சி வார்டு கவுன்சிலர் சுந்தரம், மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் கூடுதல் இயக்குநர் கமலவாசன், மருத்துவ பணிகள் துணை இயக்குநர் கோவிந்தன், ஆலங்குளம் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் சிவராம் கௌதம், மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் சங்கீதா சுதாகர், நெட்டூர் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் கங்காதரன், மாவட்ட பிரதிநிதி வாசு, மகளிரணி துணை அமைப்பாளர் சரஸ்வதி பாஸ்கரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையின் கட்டமைப்பை மேம்படுத்துகிற வகையிலும் அதிநவீன மருத்துவ வசதிகளை அதிகப்படுத்துகிற வகையிலேயும் பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் 2114 சதுரடி பரப்பில் 2 தளங்களுடனான கட்டிடம் இப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை சாய்வு தளம், மின்தூக்கி வசதிகள், அறுவை சிகிச்சை அறை, ஸ்கேனரை, பிரசவ வார்டு, மருந்தகம் போன்ற பல்வேறு வசதிகளுடன் கூடிய கூடுதல் கட்டிடமாக இந்த மருத்துவமனைக்கு உறுதுணையாக இருக்கவிருக்கிறது. எனவே இந்த கட்டிடத்தின் பணியை தொடங்கி வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன்.